வணக்கம் வாழ்க நலம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அதாவது உங்களுடைய ஏழ்மை நிலையிலிருந்து விடுபட்டு யோக நிலைக்கு மாறுறது அதுக்கு என்ன பரிகாரங்கள் செய்தால் நம்ம ஏழ்மை நிலையிலிருந்து விடுபட்டு ஒரு யோக நிலைக்கு வரலாம் தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா தினம் காலையில சும்மா ஒரு ஒரு அரை ஸ்பூன் சக்கரை எடுத்து நமக்கு வீட்டுக்கு வெளியில் வேலி ஓரத்துலயோ அல்லது காம்பவுண்ட் ஓரத்தில் போட்டிங்க அப்படின்னா அந்த எறும்புகளுக்கெல்லாம் ஒரு தீனி கொடுத்தா மாதிரி இருக்கும் இதுவும் ஒரு வகையான ஒரு ஒரு அன்னதானந்தான் மனசுக்கு ரொம்ப ஒரு இதமான ஒரு விஷயம் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷயத்துக்கு வரலாம் அதாவது ஏழ்மை நிலை அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையான நிலைன்னு சொல்லுவோம் ஏ ஏன்னா வர்றதும் பத்தாது செலவும் அதிகமா இருக்கும் நம்ம குடும்பத்தை நடத்துறதே பெரிய கஷ்டம் ஒவ்வொரு மாசமும் ஒரு போராட்டத்தின் அடிப்படையில் தான் அந்த குடும்பம் நடந்துக்கிட்டே இருக்கும் சம்பாதிக்கிறதுக்கு எத்தனை சோர்ஸ் பார்த்தாலும் சம்பாதிக்க முடியாது கடுமையாக உழைச்சாலும் அந்த உழைப்புக்கான ஊதியம் கிடைக்காது நிறைய கான்ட்ராக்ட் எடுக்க அதுக்கான பலன் கிடைக்காது இப்படி ஏதோ ஒரு மாதிரி மாதிரிதான் கிட்டத்தட்ட அது நம்மளை தடுத்துக்கிட்டே இருக்கும் நம்மளை முன்னுக்கே வரக்கூடாது சரி இப்போ அவங்க என்ன செய்தால் நம்மளுடைய நிலையை மாற்றுறதுக்கு வழி இருக்கு அப்படின்னா ஒரு ஒரு சராசரியான ஒரு பரிகாரம் தான் அதாவது இந்த தென்னங்குருத்துன்னு சொல்லுவாங்க அதாவது தென்னம் பாலைன்னு கூட சொல்லுவாங்க எப்படின்னா தென்னை மரத்துல வந்து ஒரு குருத்து மாதிரி வரும் அது வெடிச்சு வந்தோன்னா அந்த தேங்காய் காய்க்கக்கூடிய அந்த பூவெல்லாம் வெளியில் வரும் பாருங்க இது வந்து உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா அந்த கேரளா காரங்க கல்யாணத்துல எல்லாம் கூட அதை முன்னாடி வச்சிருப்பாங்க அது தான் அது நல்லா அந்த சின்ன சின்ன எல்லாம் பூவா இருக்கும் அதில் அது பேர் தென்னம்பாலைன்னு சொல்லுவாங்க தென்னங்குருத்துன்னு சொல்றாங்க அதுக்கு பல பேர் சொல்றாங்க நமக்கு தேவை அந்த பூ தான் அது அப்படியே மட்டையா விற்கும் எப்படின்னா ஒரு படகு மாதிரி ரெண்டு படகு அப்படி கவுத்து வச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி இப்படி இருக்கும் நீட்டா இருக்கும் அது கடையில ரெடிமேடாகவே விற்குது எங்கன்னா பெரிய மார்க்கெட்டுகள்ல கிடைக்கும் அல்லது தென்னை மரம் வச்சிருக்கவங்க கிட்ட சொன்னா அந்த இதை வெட்டி கொடுப்பாங்க நமக்கு வெட்டி கொடுத்து அது மாதிரி வாங்கிக்கிங்க சரியா சொல்லணும்னா மா இந்த கோயம்பேடு மார்க்கெட்ல இந்த மாதிரி பெரிய மார்க்கெட்ல கிடைக்குதுன்னு சொல்றாங்க எனக்கு கரெக்டா தெரியல இருந்தாலும் அது எப்படின்னு பாத்துங்க விஷயம் இதுதான் அந்த தென்னை தான் நமக்கு வேணும் அதை வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த மேலே இருக்கிற ஓடு மாதிரி இருக்கும் அந்த பிரிச்சுட்டீங்கன்னா உள்ள அந்த பூ நல்ல நீட்டமா உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு அடி ஒன்றடி உயரத்துக்கு இருக்கும் பாருங்க இப்படி உழுக்குனீங்கன்னா அப்படி பூ மாதிரி ஃப்ளவர் மாதிரி இருக்கும் அது அதை எடுத்து என்ன பண்ணுங்க சாமி முன்னாடி வச்சிருங்க வீட்டுல சாமி ரூம்ல வச்சிருங்க அதுக்கு சந்தனமும் பொட்டும் வச்சு ஒரு மூணு நாளைக்கு உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாமி கும்பிடுங்க மந்திரங்கரம்லாம் எதுவும் வேண்டாம் அதுக்கு உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை சாமி கும்பிடுங்க கும்பிட்டுட்டு மூணு நாள் கழிச்சு வீட்டு வாசலை கட்டி தொங்க விட்டுடுங்க விடுங்க தலைகீழ இந்த கத்தாழையை கட்டி தொங்க விடுவாங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தலையில கட்டி தொங்க விட்டுடுங்க இவ்வளோதான் மூணு நாள் தான் உள்ள மூணு நாள் இப்போ வீட்டுக்கு வெளியில் மூணு நாள் சரி இப்போ நான் இருக்கக்கூடிய வீட்டில் அதை கட்டி வெளியில் தொங்க விட்டா அக்கம் பக்கத்தில் அது என்னடா புதுசாக இன்னோ பண்ணுறாங்களான்னு கேட்பாங்க இல்லை சில பேர் வித்தியாசமாக பார்ப்பாங்க இல்லை பல பேர் அது இன்னாதுன்னு கேட்பாங்க அப்படின்லாம் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் வீட்டுடைய ஹாலில் வச்சிருங்க வெளியில் வேண்டாம் வீட்டுடைய ஹாலில் வச்சுருங்க எங்கே வச்சாலும் கவுத்து வைக்கணும் கவுத்தங்குற தான் வைக்கணும் இப்படி கூட செய்துக்கலாம் வெளியில முடியலன்னா மூணு நாள் இதுல மூணு நாள் முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் இதை எடுத்து பசுமாட்டுக்கு கொடுங்க அந்த பசுமாட்டுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேன் வாங்கி அந்த ஒரு நாலு சொட்டு அந்த தென்னம்பாளையில விட்டுட்டு கொடுக்கணும் இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை அதாவது பதினஞ்சு நாளைக்கு ஒரு திதியில இருந்து இன்னொரு இன்னொரு செட் திதிக்கு மாறும் இல்லையா பதினஞ்சு நாளைக்கு உதாரணத்துக்கு இப்போ ஒரு அமாவாசைக்கு பண்றீங்க அப்படின்னா பௌர்ணமி வந்தோடனே ஒரு வாட்டி செய்யுங்க அடுத்தது ஒரு அம்மாவாசையில இருந்து இப்படி செய்யுங்க இது வந்து தொடர்ந்து செய்துட்டு வாங்க கண்டிப்பாக நம்ம குடும்பத்துல ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் இது வந்து ஏழ்மை நிலையில இருந்து நம்மளை விளக்கி கொடுக்கும் அத்தனை ஒரு சிறப்பு மிக்க ஒரு பரிகாரம் தான் இது காலத்து பரிகாரம் ஒன்னும் புதுசான ஒரு பரிகாரம் கிடையாது பொதுவாவே அதுக்கு வந்து இந்த தென்னம்பாலைக்கு வந்து யோகம் உண்டு அதிர்ஷ்டத்தை வர வைக்கிறது உண்டு யோகம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது உண்டு ஆனா நம்ம தொடர்ந்து வீட்டுல வச்சு அதனாலதான் கேரளால எல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணத்துல பொண்ணு பொண்ணுமாப்பல கல்யாணம் பண்றதுக்கு முன்னே முன் பக்கத்துல எப்படி நம்ம கல்யாணத்துல எல்லாம் அந்த எல்லாம் அடிக்க வச்சிருப்போம் ஒரு ஒரு சம்பிரதாயம் அதே மாதிரி அங்க வந்து எப்படின்னா மரக்கா அதாவது நெல்லு போடுற மரக்கால இந்த தென்னம்பாளையை குத்தி வச்சு இதுக்கு நேராக உட்கார்ந்தா கல்யாணம் பண்ணுவாங்க எல்லாம் இருப்பாங்கனால இது வந்து பிரதானமாக அந்த கல்யாணத்துகள்ல முக்கியமா இதை பயன்படுத்தக்கூடிய உங்களுக்கு ஏன்னா இது ஒரு யோகம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது தரித்திரத்தை விளக்கக்கூடியது இது அதனால அதை வச்சு பண்ணுவாங்க இப்போ நம்ம சைட்ல கூட நிறைய கோயில்களில் அது உண்டு அந்த மாதிரியும் உண்டு அதை தான் நம்ம செய்து அதை மாட்டுக்கு கொடுக்கணும் அது இதே மாதிரி உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடையாது பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாளைக்கு நீங்கள் செய்திங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் விலகி தரித்திரங்கள்லாம் விலகி யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலை ஏற்பட்டு அதாவது நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த ஏழ்மை நிலையை எடுத்துடும் யோக நிலையை உருவாக்கும் இது வந்து ஒரு வாட்டி பண்ணிட்டேன் ரெண்டு வாட்டி பண்ணிட்டேன்னா நடக்காது குறைஞ்சபட்சம் ஒம்பது வாட்டியாவது இருக்கணும் அந்த தென்னைமால இப்போ நீங்கள் மரம் கிட்ட கேட்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் விசாரிச்சுக்கணும் விசாரிச்சு கிடைக்குதுன்னா அதை தொடர்ந்து செய்துட்டு வாங்க கண்டிப்பாக நம்மளுடைய ஏழ்மை நிலையை அதை மாற்றி கொடுப்போம் நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம்